பேசுற போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும், அங்க ஒரு போனாதான் 250, பாதியில எந்திரி கூடாச்சு. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க. ஏ, இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே, பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லையெல்லாம், ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க, இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்கள்லாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? அதனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல.